ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆல் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் லெவன் மேக்ஸ் இன் தட் விர் கோயிங் டுஸ்கஸ் அபவுட் சாப்டர் ஃபைவ் பைனாமியல் தேரம் அண்ட் சீக்வன் சீரீஸ் ஓகே சோட் வி ஆர் கோயிங் அபவுட் த எக்ஸசைஸ் பைவ் பாயிண்ட் டூ தேர்ட் சம் ரைத்து எந்த டேர்ம் ஆப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஓகே சோ கொடுத்துருக்க சீக்வன்சஸ்ல எந்த டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ரைட் ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய இன்ட்ரொடக்ஷன் ஒன்றும் தேவைப்படாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம்ள்ளே போயிடலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு நமக்கு சால்வ் பண்ணுறேன் சல்யூஷன் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டூ கம்மா டூ கமா ஃபோர் கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா சிக்ஸ் ஓகேவா ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும் ரைட் ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் டேர்ம்ஸ் தனியாக ஈவன் டேர்ம்ஸ் தனியாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஆட் டேர்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம் அண்டு ஃபிஃப்த் டேர்ம் இப்படி வரும் ரைட் தேர் ஃபோர் த ஆட் டேர்ம்ஸ் ஆர் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் இப்படி போகும் அதே போல் ஈவன் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இதெல்லாம் ஈவென்ட் டேம்ஸ் ஏன்னா செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் சிக்ஸ்த்து டேர்ம் ஸோ அப்படி வரும் ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் இப்படி போகும் ரைட்டா ஸோ இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்ட் டேர்ம்ஸில் ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர்ஸ் கிடைக்குது அதாவது வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா டூனு கிடைக்குது ரைட் ஸோ இது வந்து பார்த்தோம்னா தேர்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கூட நம்ம என்ன ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா கிடைக்குது அதே போல சிக்ஸ்த்து டேர்ம் சாரி இது வந்து பிப்து டேர்ம் பிப்து டேர்ம்ல ஒன் ஆட் பண்ணா கிடைக்குது அப்போ என்த் டேமுக்கு நம்ம என்ன வரும்னா என் ப்ளஸ் ஒன் ஏன்னா ஒவ்வொரு டேர்ம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது ஒன்னு ஆட் பண்ணனா நமக்கு அந்த டேர்ம் கிடைக்குது ரைட் சோ அதனால ஆட் டேர்ம்ஸ்க்கு நம்ம எல்லாமே என்னன்னு எடுத்துக்கலாம்னா என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட் ஈவன் டேர்ம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டேர்முக்கு டூனே தான் இருக்கு ஃபோர்த் டேமுக்கு தான் இருக்கு சிக்ஸ்த்து டேமுக்கு சிக்ஸ்னே தான் இருக்கு அதாவது எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே தான் ஈவன் டேம்ல அப்படியே கிடைக்குது ரைட் ஸோ அப்போ என்த் டேம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இது டி என் போட்டுக்கிட்டா கூட ஓகே இல்லைனா ஏஎன் அப்படின்னு எழுதிக்கிட்டா கூட ஓகே ஓகேவா என் பிளஸ் ஒன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே என் ஃபார் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ரைட்டா சோ இதில் உங்களுக்கு புக்கில் கொடுத்திருக்க ஆன்சர் மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎன் இஸ்இக்குவல் டு என் if ஒன் is ஆட் அப்படின்னு எழுதிக்கலாம் என் ரைட்டா ஸோ நமக்கு எந்த டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆர்ட் டேம்மா இருந்தது அதாவது வந்து ஒரு நைன்டீன்த் டேம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நைன்டீனுங்கிறது ஆட் டேம் ஸோ அப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே டுவெண்ட்டி எத்து டெம் கண்டுபிடிக்கணும்னா இந்த யூஸ் பண்ணிக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அதே போல செகண்ட் ஒன் சால்வ் பண்ணலாம் செகண்ட் ஒன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பை டூ டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லி வருது ஸோ நான் அந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஸோ ஒன் பை டூ

ஸோ அப்போ என்ன வரும் ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கமா ஃபைவ் இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்குது ரைட்டாக ஸோ அப்போ நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு என்ன்த் டேர்ம் வந்து என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே நேச்சுரல் டேர்ம் தானே அப்போ டென்த்து டேம்னா டென்னுன்னு வந்துடும் லெவன்த்து டேம்னா லெவன் அப்படின்னு சொல்லியே போட்டுக்கலாம் ரைட் அதே போல் டினாமினேட்டர் டினோமினேட்டர் இது வந்து ஏ வரும்

அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏபியோட எந்த டைம் கண்டுபிடிக்க கண்டிஷன் என்ன ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ரைட் ஸோ ஹியர் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் டூ பிளஸ் என் மைனஸ் ஒன் டியோட வேல்யூ ஒன் ஸோ அப்போ என்ன வரும்னா டூ பிளஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என் பிளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா அதான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டேர்ம் கூட ஒன் ஆட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் டேர்ம் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இங்கே டிஎன் போடலாம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே ஏஎன்னு எடுத்துட்டு வரதுனால எந்த டைம்க்கு வந்து ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட் ஸோ அப்போ இதுக்கு உண்டான எந்த டைம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரேட்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என் டிவைடட் பை டினாமினேட்டருக்கு எந்த டைம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என் பிளஸ் ஒன் ரைட்டா ஸோ இட் இஸ் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் சாரி ஆல் என் டம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எல்லா எண்ணுமே நம்ம எதுலேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான கண்டிஷன் ரைட் ஸோ இது செகண்ட் சம்முக்கு அதே போல் நம்ம அடுத்து தேர்ட் சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நம்ம எந்த டைம் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம் நியூமரேட்டர் அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் என்னென்ன சீக்வன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் எட்செட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கு உண்டான எந்த டைம் என்னென்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சீக்வன்ஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்க இதுக்கு உண்டான டிஃபரென்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அதான் வந்து பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் வந்து டூ அப்படின்னே வருது ரைட் அப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸை நம்ம என்னென்னு கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏபியோட என்த் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்னென்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகே ஸோ இங்கே ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒன் பிளஸ் என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ

போர் சிக்ஸ் எயிட் டென் எட்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்கு ரைட் சோ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் டூல இருக்கு ஓகேவா ஸோ இல்ல சார் எனக்கு வந்து இது வந்து பாத்தோம்னா ஏபி மாதிரியும் இருக்கு நான் அப்படியும் போட்டு பாக்குறேன் அப்படின்னா நீங்க அப்படி போட்டு பாத்தீங்கன்னா கூட ஒரே எந்த டைம் தான் வரும் ஓகே சோ அப்படி போட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கறதுனால டைரக்டா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ அப்படின்னு வரதுனால எந்த டைம் வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா டூ என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ரைட் அப்போ நம்ம இதுக்கு உண்டான என்த் டேம் அதாவது இந்த டோட்டல் சீக்குவென்ஸ்க்குண்டான என்த் டைம் எப்படி எழுதலாம் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை சிக்ஸ் ஓகே சோ இதுக்கு உண்டான என்த் நம்ம எப்படி எழுதலாம்னா நியூமரேட்டருக்கு வந்து என்ன வந்தது டூ என் மைனஸ் ஒன் வந்து என்ன வந்ததுன்னா டூ என் ஓகே சோ என்த் டேம் ஆஃப் திஸ் கிவன் சீக்குவென்ஸ் டூ என் மைனஸ் ஒன் பை டூ என் பிலாங்ஸ் நேச்சுரல் நம்பர் எல்லா எண்ணுமே நம்ம எதிலிருந்து தான் எடுக்கணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும் தான் இதுக்கு உண்டான கண்டிஷன் ரைட் சோ அப்ப இந்த sequence ஓட வேல்யூ வந்து இது ரைட் சோ அதே போல நம்ம 4th சம் போடலாம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து சம்மோட சீக்வன்ஸ் ரைட் ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணப் போகிறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பிரித்தோம் பார்த்தீங்களா ஆட் டம்ஸ் தனியாக ஈவென்ட் டம்ஸ் தனியாக அது போல் நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா பிரிச்சுக்க போகிறேன் ரைட் ஸோ அப்போது ஆட் டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம் அது போல் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டேம் வந்து பார்த்தோன்னா சிக்ஸு தேர்ட் டேம் வந்து பார்த்தோன்னா ஃபோரு ஃபிஃப்த்து டேம் வந்து எடுத்தோம்னா டூ அதுவே நம்ம இந்த டேம் எடுத்தோம் அப்படின்னா ஜீரோ ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் ரைட்டா ஸோ இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க சிக்ஸ் ஃபோர் டூ அப்படின்னு சொல்லி டூ டூவா என்ன ஆகிட்டே இருக்குன்னா சப்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு ஓகே ஸோ நல்லா நீங்கள் இன்னும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏபியில் இருக்கு ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கு விச் மீன்ஸ் டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது வந்து ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னும் போது மைனஸ் டூ ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் மைனஸ் டூ ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்குறதுனால நம்ம கொடுத்துருக்க இந்த சீக்வன்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏபியில் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஏபியோட என்த்டம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா, tn equal to a ஏ n என் மைனஸ் ஒன் இன்டூ டி a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தோம் டைம் ரைட் சோ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டில்யூ என்னன்னா மைனஸ் டூ which விச் equal டூ சிக்ஸ் மைனஸ் டூ இன்டூ என் மைனஸ் டூ என் மைனஸ் இன்டூ மைனஸ் 1 ஒன் இன்டூ டூ டூ ஸோ சிக்ஸ் 2, டூ என்ன வரும்னா 8. ஸோ எயிட் மைனஸ் டூ ஒன் அதாவது odd term குண்டான nth value என்ன கிடைச்சது அப்படின்னா 8 மைனஸ் டூ என் அப்படின்னு சொல்லி கிடைச்சது ரைட்டா அதே போல ஈவன் நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம் ஸோ ஈவன் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் term, fourth term, sixth term, eighth term, அப்படின்னு வரும் ஸோ அந்த செகண்ட் டேம் என்னன்னா டென்னு fourth term என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து டேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்டீன் எயித்து டேம் என்னன்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் ஸோ இப்படி போயிட்டே இருக்குது ஸோ ஆன் ரைட் ஸோ இதுலேயும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது டூ டூவாக ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு இருக்கு அப்போ டி வந்து என்ன அப்படின்னா டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ வந்து என்னென்னா டென் ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் காமனாக இருக்கிறதுனால நம்ம ஏபி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரலாம் ஸோ ஏபி கண்டிஷனுக்கு என்த் டேம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதான் கண்டிஷன் ஸோ ஏ வேல்யூ வந்து டென்னு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டியோட வேல்யூ வந்து டூ Right. So, 10 10 2 2, right. so, 10 minus 2. n, 8 plus 2n, even आप 8 minus 2n 1 right. 8 இது அப்போ இந்த கொடுத்திருக்க சீக்வன்ஸுக்கு மொத்தமா term டேம் எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்துருக்கு அப்படின்னா எயிட் மைனஸ் டூ என் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல எயிட் பிளஸ் டூ என் இது எந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸுக்கு ஓகேவா இஃப் என்னி சீவன் வி கேன் யூஸ் திஸ் கண்டிஷன் டு ஃபைண்ட் அவுட் த எ்த் வேல்யூ ரைட் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் சம்ஸ்க்குண்டான எந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான மெத்தட் ரைட் தேங்க்யூ